தலைவர் தங்கத்துறை அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நீங்கள் நடத்துங்கள் என்ற கோரிக்கையை வைத்த பொழுது அவர்கள் ஏற்கனவே அவ்வாறு ஜனாதிபதியுடன் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததாக நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட அன்று அகில தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முன்வந்தார் அவர் போட்டியிட்டு யாழ்ப்பாணத்திலே முதலாவது இடத்துக்கு வந்தார் அந்த நேரத்திலே ஒரே ஒரு தமிழரசியல் கட்சியாக செலவு இயக்க மாத்திரன் தான் அன்றைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட தேசிய கட்சி சார்பிலே அமரர் காமிதாயக்காவை ஆதரித்தோம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் அவர்கள் காமிதிசா நாயக்கா குண்டு வடிப்பதிலே கொல்லப்பட்ட விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி அஞ்சு தேர்தலில் விடுதலை புலிகளும் நாங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அப்பொழுது சம்பந்த உயிராவது இருக்கிற சிவாஜி நீங்க எல்லாம் விளையாடி கொண்டிருக்கு அதனா ஐயா நான் கொல்லப்படலாம் எதிர்காலத்திலே எந்த பதவிக்கும் என்னை மக்கள் தெரிவு செய்யாம விடலாம் இது இன்றைய விட இந்த அரசியல் வாழ்க்கை பரவாயில்லை நான் இதிலே உறுதியாக இருக்கேன் செயலாளர் என்று தொடர்பில் தொடர்பு ஐயா இப்பொழுது தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாருடைய போன் அது இறந்த சரியா நீங்கள் உறுதிக்கிரியை பற்றி கேட்கறீர்கள் இல்லையா ராம் ராணுவ மாமலே இரவு காலமாகி விட்டார் இதிலே மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதாக வருகின்ற பொழுது மக்கள் தந்தை செல்கிறோம் அந்த காலத்திலே வந்தவர் கட்டி அடைக்க மாட்டார்கள் அடிக்கத்தான் பெறுவார்கள் ஏமாற்றவாங்க தெரியாமல் ஏமாந்தீர்கள் செருப்பாலே அடிக்கிறார்கள் நீங்கள் வாக்குகளில் பயன் இல்லை அல்லது அது முக்கியம் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் அது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டது இல்லையா திருமதி அனந்தி சொன்னார் அண்ணே ஒன்று பில்லியனா நீங்க கட்டுங்க நாங்கள் கேட்போம் நான் காசு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் உடனடியாக அவசர அவசரமாக போட்டியிட வேண்டும் இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச ரீதியாக விசாரணையை வலியுறுத்துகின்ற ஒரே ஆளாக சிவாஜிலிங்கம் இருக்கிறார் ரெண்டு பாராளுமன்றங்கள் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் சினிவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் வந்து அதி உச்சபட்ச சுயாட்சியை கோரி நிற்கிறார் இது தெரியப்படுத்து அழிந்தா அப்பொழுது திருக்கு அஜேந்திரகுமார் அவர்கள் சின்ன பையன் வெட்டு வேறு பையன் இப்பொழுது அவர் சொல்லுங்கள் என்னை விமசிக்கிறார் என்றால் நாங்கள் கிடைத்தன் இந்தியப்பா கோடீஸ்வரன் நான் இந்த பிச்சகா பிச்சாண்டி என்னுடைய அது எனக்கு தகுதியில் இருந்து ராயா அங்கே மக்கள் புறக்கணிப்பது என்பது இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா சிவாஜி குமார் அவர்களுக்கும் சரி எனக்கும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி ஐம்பத்தாறு தொகுதிகளிலும் வாக்கு வாக்குகள் விழுந்திருக்கு அது அஞ்சோ பத்தோ இருபதோ இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கிற பொழுது அதை ஒரு பொதுமகளாக சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஒருவரை நிறுத்துவதன் மூலம் கட்சி சார்ந்த அரசியல் அல்லது கட்சி சார்ந்த வாக்கு வழங்குதல் என்பதை இல்லாமல் செய்யலாம் இல்லையா இல்ல பிரச்சனை மக்கள் ஆனா ஒன்று என்ன பொதுமக்கள் யார் என்றாலும் கூட ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு பக்கம் சார் இருப்பார் புலம்பெயர் பெயர் புது யுகம் படைத்திடும் பண்பு தமிழ் ஒலி இன்ப தமிழ் ஒலி இது நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு போராளியாகவும் அரசியல் ஜனநாயக நீரோட்டத்தில் ஓர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பின்னர் மாகாண சபை உறுப்பினராகவும் தெலோ கட்சி அதற்கு முன்னர் தெலோ அமைப்பினுடைய பொறுப்பாளராகவும் செயல்பட்ட தற்பொழுது அரசியல் விடயங்கள் சம்பந்தமாக பல ஊடக பரப்பில் கருத்துக்களை தெரிவித்து வரும் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் இந்த ஆண்டு ஒரு தேர்தல் வரப்போகிறது நீங்கள் இரண்டு தடவை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவராக களம் இறங்கியவர் உங்களுடைய அந்த முயற்சி அந்த நேரத்தில் அரசியல் தலைவர்களாலோ கட்சிகளை சார்ந்தவர்களாலோ பாரிய அளவில் ஆதரவு வழங்கப்படவில்லை ஏன் இது ஒரு தனி மனிதராக நீங்கள் செயல்படுகின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு களம் இறங்கி இருந்தீர்களே அந்த நாட்களை அந்த காலத்தை அந்த தேவையை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துங்களே இதை பற்றி கூறுவதாக இருந்தால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்துடன் இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் முடிவடைகின்ற காரணத்தால் அதற்கு முன்னர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் அளவிலே நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைய ஜனாதிபதி திரு ரணிவிக்ரமசிங்க அவர்கள் இன்னொரு கொண்டே தூக்கி போட்டிருக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் மற்ற தேர்தல்களும் இந்த ஆண்டிலே நடத்த வேண்டும் என்று அவருடைய எண்ணப்படி எண்ணத்தை பார்த்தால் ஆஹ் குறிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரி என்ன ஏப்ரல் மே மாதங்களிலே பாராளுமன்ற தேர்தலை நடத்திவிட்டு அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவும் தெரிகிறது எது அப்படி இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே நடைபெற்றே ஆக வேண்டும் பாராளுமன்றத்தை பொறுத்தளவிலே பாராளுமன்றத்துக்கு ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை அந்த பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் இருக்கும் முன்னர் ஆறு வருடம் இருந்தது இப்பொழுது ஐந்து வருடங்கள் இப்பொழுது இரண்டரை வருடங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி நினைத்தால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் ஆகவே இரண்டரை வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலேதான் ஜனாதிபதி தேர்தல்களை பார்த்தால் எட்டாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட குடியரசு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு அரசியல் ஜாப்பு எழுபத்தெட்டாம் ஆண்டு நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமைக்கான அந்த அரசியல் அமைப்பு செப்டம்பர் மாதம் கொண்டாடப்பட்ட அரசியலமைப்பு அதிலே நிறைவேற்ற ஜனாதிபதி முறை விதாசார பிரயத்துவம் கொண்டுவரப்பட்டது அதிலே முதலாவது காலத்தை ஏற்கனவே செய்யப்பட்ட பிரதமர் இருப்பார் என்றும் அந்த காலம் முடிவடைந்த பின்னர் எண்பத்தி ரெண்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்ற அந்த சட்ட ஏற்பாடுகள் கூறப்பட்டிருந்தன ஆகவே இப்பொழுது நடைபெறப் போகின்றது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முதலாவது எண்பத்தி ரெண்டு எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்பொழுது இருபத்தி நாலு ஒன்பதாவது தேர்தல் இதில் நாங்கள் பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் தமிழ் தரப்புகள் என்ன செய்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலை பொறுத்தளவிலே அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணி அன்றைய ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனாவுடன் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றுக்கு போனது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பயிஸ்கரிப்பு கோரிக்கையை வைக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்ற மாதிரியான நிலைமை அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு பொதுக்குழு பொதுக்குழுவிலே தமிழ் பேரவையிலே இருபத்தொரு பேர் கொண்ட மத்திய குழுவிலே இருந்த நாங்கள் கடுமையாக அதை ஆட்சேபித்தோம் ஆனால் தலைவர் அமர்தலிங்கம் போன்றவர்கள் இல்லை அது ஒரு நீண்ட ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றோம் அதை குழப்பக்கூடாது என்ற கருத்துக்களை தெரிவித்தார்கள் இந்த சூழ்நிலையில தான் நாங்கள் இன்னொரு வேண்டுகோளை விடுத்தோம் அப்பொழுது தமிழ விடுதலை இயக்கம் திலோ இயக்கத்தினுடைய தலைவர்கள் தங்கத்துடைய குட்டிமணி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று தலைவர்கள் தளபதி குட்டிமணிக்கும் தளபதி முன்னணி போராளி ஜெகனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தேர்தல் வந்த பொழுது தலைவர் அமரலிங்கம் அவர்களை அவருடைய மூலாய் இல்லத்திலே சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்தோம் தலைவர் தங்கத்துறை அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நீங்கள் நிறுத்துங்கள் என்ற கோரிக்கையை வைத்த பொழுது அவர்கள் ஏற்கனவே அவ்வாறு ஜனாதிபதியுடன் ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததாக நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட அவர் அதே மனதில் வைத்தோம் என்னவோ தெரியவில்லை இதிலே கொஞ்சம் சிறக்க சிரமம் இருக்கிறது எல்லாரையும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது சம்மதிக்க வைக்க முடியாது ஆனால் நான் ஒன்று ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு வழங்குகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினராக நான் நியமிக்கின்றேன் அதை நிச்சயமாக நான் செய்வேன் என்று சொல்லியிருந்த அதிலே கூட பின்னர் கருத்து மங்களுக்குள்ளே வந்த வழக்கறிஞராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் இல்லை தளபதி குட்டிமணியைத்தான் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இல்லை தலைவர் தங்கத்துறை என்று இருந்தோம் சரிவரையாவது நிறைவேற்றும் என்று பார்த்தால் அது பின்னர் தலை தளபதி குட்டிமணி அவர்கள் நிறுவப்பட்ட நியமிக்கப்பட்டார் ஆனால் பின்னர் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் அவர் தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை நாங்கள் வெளியில விட முடியாது என்று சொல்லி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் இவ்வாறு நிலைமையிலே தான் அன்று அகிலங்கிய தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முன்வந்தார் அவர் போட்டியிட்டு யாழ்ப்பாணத்திலே முதலாவது இடத்துக்கு வந்தார் அதே போல வடக்கு கிழக்கிலே மிக பெருவாரியான வாக்குகள் கிடைத்தன நாடு பூராகவும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் கிடைத்தன சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தாவுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டது என்னவென்றால் ஜனாதிபதியாக இருந்தவர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் இரண்டாவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சிமா பண்டார என்ற கட்சியைச் சேர்ந்த கொப்பை அவர்கள் கொப்பை கடுவு அவர்கள் அவர் வந்து இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் என்றால் மக்கள் எங்களை எங்களோட மக்களை பொறுத்தளவிலே ஸ்ரீமாசந்த மண்டர்நாயக்காவுடைய காலத்திலே விவசாய கொள்ளை கொள்கை காரணமாக செத்தல் மிளகாய் பச்சை மிளகாய் போன்றவற்றினால் பல விவசாயிகள் கல்வீடுகளை கட்டி மிகப்பெரிய அளவிலே வசதியாளர்களாக மாறினார்கள் அந்த நெஞ்சு அந்த நன்றி உணர்வோடு அவர்கள் அவர் வாக்களித்தார்கள் இதுதான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் அதன் பின்னர் ஜெய்தினா வெற்றி பெற்றார் எண்பத்தி எட்டிலே தேர்தல் வந்த பொழுது அவர் ரெண்டு தடவைக்கு மேல் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடாது என்று அந்த திருத்தத்தில் எழுதியதன் விளைவாக எண்பத்தி எட்டு தேர்தலில் ஜிஆர் ஜெவத்தினா போட்டியிடவில்லை அக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே அமரர் பிரேமதாஸ் அவர்கள் போட்டியிட்டார்கள் திருமதி ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா எண்பத்தி எட்டு தேர்தலிலே போட்டியிட்டார் எண்பத்தி ரெண்டிலே போட்டியிடாமல் செய்வதற்குத்தான் அவருடைய குடியுரிமையை வாக்குரிமையை ஏழு ஆண்டுகள் பறித்தார் ஜிஆர் ஜெவந்தர் அவர் போட்டியிட்டிருந்தால் நிலைமை சக்கலாக இருக்கு என்ற ஆரத்த எண்பத்தெட்டிலே கடன் போட்டி நிலவியது அதிலும் அமரர் பிரேமதாஸ் அவர்கள் எட்டு தேர்தலில் வெற்றி பெற்றார் தொன்னூற்றி நாலாம் ஆண்டு தேர்தல் அப்பொழுது தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டிலே மே அன்று குண்டுவெடிப்பிலே அன்றைய ஜனாதிபதி பிரேமதாச கொல்லப்பட்டார் பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக திரு டி பி விஜயதுங்க அவர்கள் வந்தார்கள் அந்த மூன்றாவது ஜனாதிபதி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டு அப்பொழுது திருமதி ஸ்ரீமாவ சந்திரிகா பட்டார்நாயக்க குமார் சுங்க அவர்கள் மேல் மாகாண முதலமைச்சராக வந்தார் பின்னர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே பாராளுமன்ற பொது தேர்தலிலே பிரதமர் வந்தார் பின்னர் பிரதமராக இருந்து கொண்டு போட்டியிட்ட பொழுதுதான் அந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலிலே அவர் ஜனாதிபதியாக வந்தார் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய தமிழ் அப்பொழுது நான் சார்ந்திருந்த டெலோ இயக்கத்தை தவிர தெலோ அரசியல் கட்சியை தவிர அத்தனை தமிழ் அமைப்புகள் ஏன் விடுதலை புலிகள் கூட மறைமுகமாக சந்திரியா வளையல்கள் சந்திரியா காப்பு என்று மக்களோடு சமாதானம் பெறும் என்ற நம்பிக்கையிலே ஒரு வெள்ளை வெள்ளை புறா பறக்கும் என்ற நம்பிக்கையிலே அறுபத்தி நாலு விதமான வாக்குகளைப் பற்றி மாபெரும் வெற்றியை திருமதி சந்திரியா படர்நாயக்கா குமார சுங்க ஈட்டினார் அந்த நேரத்திலே ஒரே ஒரு தமிழ் அரசியல் கட்சியாக தெலோ இயக்க மாத்திரம்தான் அன்றைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட தேசிய கட்சி சார்பிலே அமரர் காமி திசை ஆதரித்தோம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் அமரர் காமி திசநாயக்க நாயக்கா குண்டுவெடிப்பிலே கொல்லப்பட்டார் பின்னர் அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி திருமதி ஸ்ரீமாவோ திசநாயக்க போட்டியிட்டார் அவர் படத்து அடைந்தார் இதுதான் நிலைமை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே மீண்டும் ரணில் விக்ரமசிங்க சார்பிலே களமிறங்கினார் திருமதி சந்திரியா பண்டாரநாயக்க நாயக்க அவர்கள் அந்த பொரிஜன பிரதமரை சார்பிலே களமிறங்கினார் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே தான் திருமதி சந்திரியா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீது புலிகளுடைய அந்த குண்டு தாக்குதல் நடைபெற்று ஒரு கண்ணை இழந்தார் அனுதாப வாக்கினால் அவர் அதிலே வெற்றி பெற்றார் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்திலே அவருடைய ரெண்டு ரெண்டு பதவி காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து ஆஹ் மகிந்த ராஜபக்ச வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் பிரதமராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் தான் விடுதலை புலிகளுடைய சமாதான காலம் இருந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் புலிகள் காசை வாங்கி கொண்டு மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற உதவினார்கள் என்று பலர் குற்றஞ்சாட்டினாலும் கூட அதிலே நாங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் என்ற வகையிலே இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அமர் தமிழ் தமிழ் தமிழ்ச்செல்வன் அழைத்திருந்த பொழுது அங்கே சென்று இருபது பேர் சென்று பேசியதை தொடர்ந்து ஆஹ் திரு ரணவிக்ம ஒரு அவச அவகாசம் வழங்கப்பட்டது இடை சமர்ப்பிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தியதி ரெண்டாயிரத்தி மூன்றிலே சமர்ப்பிக்கப்பட்ட நோர்வரையிடம் சமர்ப்பிக்கப்பட்ட திரு எரிக் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தீர்வை அவர் ஜனாதிபதியாக வந்தால் பேச தயார் என்பதை ஒரு வாக்குறுதியாக எழுத்து மூலம் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதை நாங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வோம் தரவோம் என்று கூட தேவையில்லை என்று கேட்டு பொழுது அந்த செய்தியை நான் தான் சென்று கொடுத்தேன் ஆனால் அதற்கு இணங்கவில்லை பின்னர் ஒரு நாள் நான் கேட்ட பொழுது திரு ரணவிக் சிங்கா அவர்களை ஏன் நீங்கள் அவ்வாறான முடிவை என்ற பொழுதுதான் தனக்கு தன்னுடைய கட்சியினுடைய தவிசாளராக இருந்த மலிக் சமரவி திரு மலிக் சமரவிக்க போன்றவர்கள் அது வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்பொழுது நான் கவலைப்படுகிறேன் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் வாக்குகளால் தான் நான் தோல்வியடைந்தேன் என்பதை பாராளுமன்ற எதிர்க்கட்சி அந்த லொபியில் வைத்து நடனம் கூறினார் இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சூழ்நிலையில்தான் ரெண்டாயிரத்தி பத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக கொடூரமாக எங்களுடைய தமிழ தேசிய விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதன் பின்னர் ஆயுத போராட்டம் அவனிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த தேர்தல் வந்தது விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி அஞ்சு தேர்தலிலே விடுதலை புலிகளும் நாங்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் இரண்டாயிரத்தி பத்திலே விடுதலை புலிகள் இல்லாத சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்த பொழுது அவர்கள் யாராவது சிங்களவர்கள் படுகொலையாளிகள் இனப்படுகொலையாளிகள் யாராவது போட்டியிடட்டும் எங்களுக்கு அதிலே பிரச்சனை இல்லை வேண்டுமென்றால் சம்மந்தனியா நீங்களே போட்டியிடுங்கன்ற அவர்கள் அதை பெரிய அளவில் கவனத்தில் எடுக்கவில்லை அப்படி இல்லாவிட்டால் ஒரு முற்போக்குவாதிகளாக இருக்கக்கூடிய டாக்டர் விக்ரமவாக்க அரணாரட்ட போன்றவரை நாங்கள் ஆதரிப்போம் அவர்களிடம் சிங்கள மக்களிடையே ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் தான் முதலாவது வந்து குடி இலங்கையிலே குடியேறிய குடிமக்கள் என்று சொல்வதை தொடக்கம் பல விடயங்களை சிங்கள மக்கள் மத்தியிலே அறுத்துறுத்து பேசக்கூடியவர் ஏன் விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் கூட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீரர் தினத்துக்காக அவர் ஆஹ் இரண்டாயிரத்தி பத்திலே மாவீரர் தினத்துக்காக சென்றுவிட்டு திரும்பிய பொழுது அவரை விமான நிலையத்திலே கொள்வதற்கு பயங்கரமான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு பட பயங்கரமான தாக்குதல் எடுக்கப்பட்டது அதிலே நான் இருந்த காரணத்தால் அவரை சாதுரியமாக காப்பாற்றி கொண்டு நான் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது அவருடைய வாகனம் எல்லாம் சுக்கு நூறாக்கப்பட்டது அவை இந்த சூழ்நிலையிலே அவ்வாறான ஒருவரை அதையும் ஆதரிக்கவில்லை அதுல இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் திரு கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்கள் சொன்னார்கள் வடக்கு கிழக்கிலே நாங்கள் பகிஷ்கரிப்போம் வடக்கு கிழக்கு வெளியிலே திரு விக்ரமா டாக்டர் விக்ரமாஹரனையும் ஆதரிப்போம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சம்பந்தனையா சொன்னார் அவை இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் என்ற பொழுது சம்பந்தனியா தான் வெளிநாட்டு பயணம் வியன்னாவுக்கு செல்வதாக சொல்லிக்கொண்டு திரு சுரேஷ் சம்பந்தனியாக புறப்பட தேரான எப்பொழுது ஐயா திரும்பி வருவீர்கள் என்றால் நாங்கள் டிசம்பர் இருபதாம் தேதி வாக்கிலே வருவோம் டிசம்பர் பதினாறாம் தேதி தானே நியமன பத்திரம் தாக்கலாக போறோம் தீர்மானம் எடுக்க வேண்டும் அது முடிந்த பின்னர் பார்ப்போம் அப்படி ஒருவரும் இல்லை என்றால் ஐயா நான் போட்டியிடுவேன் என்று சொல்ல பொழுது சம்பந்த நீங்க சிரிச்சு கொண்டு போனார் சுவாஜிலிங்கம் விரட்டுறார் என்று போறாரு அவே நான் அதை போட்டியிட முடிவெடுத்த பொழுது தெலோ இயக்கத்திலே நான் முக்கியமான பதவியிலே இருந்தேன் அப்பொழுது கவிசாளராக இருந்தேன் இருந்த பொழுதுதான் நான் போட்டியிடப் போவதாக சொன்ன பொழுது எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பலர் தலைவர் செல்வம் அடைக்கலாம் உட்பட இல்லை வேண்டாம் என்று தெலுவாக நாங்கள் போட்டியிடுவோம் நான் தெலோ விட்டு வெளியேற வேண்டும் இத்தனையோ வருடங்கள் இருந்து விட்டேன் ஆகவே தெலோ இயக்கம் நாற்பத்தி அறுபத்தி ஒன்பதிலே ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ரெண்டில் இருந்து சொர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது இல்லை என்று சொன்ன காரணத்தால் தான் நான் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்து நியமன பத்திரங்களை தாக்கல் செய்தேன் பின்னர் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அந்த கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் யாரை ஆதரிப்பதுன்னு அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும் சில இடத்துல கல்யாண பேச்சுவார்த்தை முதல் கொடுக்கல்வாங்க பட்டி எல்லாம் மாறி போய் அது மாதிரி பல விடயங்கள் செய்து விட்டார்கள் ஒரு ஒப்புக்காக ஒரு கூட்டம் நடைபெற்றது பதினெட்டு பேர் அன்றைக்கு கலந்து கொண்டோம் இருபத்தி ரெண்டு பேர்ல நாலு பேர் கலந்து கொள்ளவில்லை ரெண்டு பேர் திரு திருவாளர்கள் ஜியானந்தமூர்த்தி ஆஹ் அதே போல திரு அரியந்திரன் அவருடைய அரிய அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சந்திரநேரு அவருடைய பை பையன் அதிலே அவருடைய அந்த சந்திரகாந்தன் அவர்கள் அவரும் அதே போல திரு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு கனசவையா அவர்கள் சென்னையிலே அப்பல்லூரிலே மருத்துவமனையில் இருந்தார் இன்னொருவர் பேர் கனகரத்தின இருந்தவர் கைது செய்யப்பட்டு நாலாவது மாடியிலே இருந்தார் அவே பதினெட்டு பேர்களிலே நடந்த பொழுது இரண்டரை மணித்தாலும் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்திலே வைத்து நாங்கள் பல விடயங்களை நான் கேட்டேன் ஏன் நாங்கள் இவர்கள் ரெண்டு பேரையும் ஆதரிக்க கூடாது அப்பொழுது நான் சொன்னேன் மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்க கூடாது என்ற பிறரனே நான் முன்மொழிகின்றேன் என்ற பொழுது அதே பொழுது அதை உடனடியாக ஆமோதிக்கப்பட்டது ஒருவரும் அதே ஆட்சி பணி தெரிவிக்கவில்லை அதன் பின்னர் சரத் வன்சாவை ஆதரிக்கக்கூடாது கூடாது நான் முன்மொழிந்த பொழுது அதுவும் ஆமோதிக்கப்பட்ட பொழுது விவாதம் வந்த பொழுதுதான் நான் சொன்னேன் நான் இன்றைக்கு போட்டியிடுகின்றேன் என்றால் நான் ஒரு பெரிய நான் எம்ஜிஆர் அல்ல நான் சிவாஜிலிங்கன் தான் ஆகவே என்னை பொறுத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்கு கிடைச்சி அல்ல என்னுடன் போராட்டத்துக்கு வந்தவர்கள் நூற்று கணக்கிலே இன்றைக்கு இல்லை பல பத்தாயிரக்கணக்கிலே மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் எனக்கு தெரிந்தவர்களும் ஆயிரக்கணக்கிலேயே இழந்திருக்கிறார்கள் அவை எந்த சூழ்நிலையிலே ரெண்டு இனப்படுகொலையும் செய்த அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நான் போட்டியிடுவேன் இதுதான் என்னுடைய உறுதியான முடிவு என்று நான் சொன்ன பொழுது அவர் இன்னொரு விடயத்தை சம்பந்தனையாவோட நான் கேட்டேன் சரி நீங்கள் என்ன அடிப்படையிலே என்ன ராஜபக்சவுக்கு ராஜபக்சவுக்கு எதிராக நீங்கள் கூறுகின்றீர்கள் ரணவிக சிங்காவோட நாங்கள் ஒப்பந்தம் வைத்திருக்கின்றோம் அதே போல சிறு சரத்வன் சாவம் ஒப்பந்தத்திலே கை சாத்திருக்க அந்த ஒப்பந்தத்தை காட்டுங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல சொல்லி இருந்தார் இல்ல இல்ல அது கொடுக்க காட்ட முடியாது அப்படித்தான் நான் திருப்பி கேட்டேன் அப்ப என்ன செய்ய போறீர்கள் ஐயா இன்னொரு கட்டத்திலே வற்புறுத்திய பொழுதுதான் சம்பந்தரியா சொன்னார் நான் தலைவர்களிடம் மாத்திரம் காட்டுவேன் சரியாய் தலைவர்களையும் காட்டுங்கள் நாங்கள் வெளியே சென்று விட்டோம் ஐந்து கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அதில் இருந்த மாவிசேனாதராய அண்ணன் அதே போல திரு சுரேஸ்வர சந்திரன் திரு செல்வம் அடைக்கல் நான் திரு கஜந்திரகுமார் போனபுலம் இவ்வளவு பெருமை ஏதோ காட்டினார்கள் போனார்கள் நாங்கள் உள்ளே வருகின்ற பொழுது சையால் கேட்டேன் கஜிந்திரகுமார் அவர்களையும் திரு செல்வம் பக்கத்திலே இருந்து கொண்டிருந்தார் கையை எப்படி காட்டி கேட்டேன் என்னன்று அவர் ரெண்டு பேரும் இப்படி என்றார் ஒன்றும் இல்லை என்பது போல பின்னர் வந்து சமந்திரியாக வந்து கேட்டார் உங்களோட தலைவர்களிடம் நீங்கள் விட்டீர்களா நான் ஐயா நான் சையெல்லாம் கேட்டேன் அங்க ஒன்று விளையாண்டு வந்துடுது கடைசி நாங்கள் சில்லறை ஆக்கல் நாங்கள் சில்லறை ஆக்கல் எங்களுக்கு நீங்கள் ஒரு குறைந்த வட்டத்திலே ஆஹ் சில்லறை ஆக்களுக்கு இரண்டாம் தர மூன்றாம் தர ஆக்களுக்கு காட்டுற மாதிரி இருந்தா காட்டுறீள்ள ஐயா நாங்க சின்ன வயதுல இருந்து ரோட்ல சினிமா நோட்டீஸுகள் அரசியல் கட்சி நோட்டீஸ் கார்ல எறிஞ்சோண்டு போய் துரத்தி கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ் அது மாதிரி இருக்க சொல்லுங்க ஐயா ஐயாவோட சரியாண்டு உதாரி போட்டு சுவா பெரிய பற்றிய தொல்லையா கிடக்கண்டு வாசிக்க வழிகிட்டார் இரண்டாவது கட்டமான சில விஷயங்கள் பருத்து இருந்து முள்ளத்தீவு ஊடாக திருவண்ணாமலைக்கு எக்ஸ்பிரஸ் நாங்க கேட்டேன் ஐயா நிப்பாட்டுங்க ஐயா இப்ப பன்னெண்டாயிரம் பேர் போராளிகள் அங்க உள்ள கிடக்குறாங்க மூன்று லட்சம் சரம் வந்து முள்ளு கம்பிக்குள்ள கிடக்கு இப்ப எக்ஸ்பிரஸ் தேவை இதே எப்படி வேலை கலட்டி எடுத்து இந்த

விளைவுகள் எவ்வாறு இருந்தாலும் எனக்கு பரிச்சையாக இல்லை என்று சொல்லிவிட்டுதான் நாங்கள் வந்த பொழுதுதான் அப்பொழுது நான் இன்னொன்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் அவருக்கு நான் கொஞ்சம் வெளிநாட்டில் இருப்பவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள கூடாது சம்பந்தரியா சொல்லிவிட்டார் ஒரு கட்டத்தில் ஏனென்றால் அவர் நினைத்தார் நாங்கள் எண்ணிக்கையிலே தோற்கடித்து விடுவோம் என்று கண்கள் இறங்கியது அப்பொழுது நான் இணையில உள்ளுக்குள்ள இருக்கிறா களை நாங்கள் கணக்கெடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெளியேறிய பொழுதுதான் சம்பந்தரியா சொன்னார் சிவாய் சரியான குளப்படியே அடி என்று அவை அவருடைய மனதிலே தெரிந்து விட்டது நான் ஆகவும் முரண்டு பிடிக்கவில்லை பிரச்சனை படுத்தவில்லை நான் சொன்னேன் ஐயா ஒன்றும் இல்லையே ஐயா உங்களுக்கு எனக்கும் கொடுக்கல் வாங்க இல்லையா சிங்கள வர அளவிட்ட போய் பேச இங்கே சொல்லுங்க அங்கேயும் ஜாதி காயும் ஜேவிபி இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறாங்கன்னு எங்களை பார்த்து காட்டி சொல்லுங்க எங்களை கையில காட்டி சொல்லுங்க கோயந்திரம் மாசம் இல்லைங்க அப்படி கொஞ்சம் பேர் எல்லாம் பிரச்சனை கொடுக்கறாங்க சொல்லுங்க சொல்லி கொஞ்சம் கூட வந்துட்டு பாருங்க ஏதாச்சும் ஆனா இன்னொன்னு சொல்லி போட்டு போறேன் ஏழுதா அம்மா சொல்ற மாதிரி கலைஞருடைய ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ற மாதிரியா உங்கள்ட்ட இருபத்தி மூன்று பேர்ல இருபத்தி ரெண்டு பேர்ல நீங்கள் இந்த இதுக்கு பத்து பேர் ஆதரவளித்திருக்காரு அப்படி இருந்து வாக்கெடுப்புக்கு நான் கோரிய பொழுது பத்து பேர் வாக்களித்தார்கள் ஆதரவாக சரத்பஞ்சாவுக்கு ஆதரவாக எதிராக சரத்வன்சாவையும் ஆதரிக்கக்கூடாண்டு வாக்களித்தது நாலு எம்பிக்களாக இருந்த திருவாலா ஸ்ரீகாந்தா திரு செல்வம் அடைக்கிற நான் திரு வினோத நாராயங்கன் நான் அதே போல திரு கஜேந்திரகுமார் பனம்பரம் திரு கஜேந்திரன் திருமதி திருமதி பத்மனிசம்பர் நான் இன்னொரு எம்பியான திரு கிஷோர் வன்னி எம்பி எட்டு பேர் நாங்க எதிராக வாக்களித்தோம் பத்து பேர் ஆகவே எல்லோரும் சுரேஷ் புரவி நண்பர் சுரேஷ் புரீதன் உட்பட மற்ற பலரும் எல்லாரும் அடுத்த பக்கம் வாக்களித்தார்கள் திரு அரிய அரிநேந்திரன் திருமதி பெண் எம்பியாக இருந்த மற்ற கிளப்பு எம்பி போன்ற தங்கேஸ்வரி போன்றவர்கள் எல்லோருமே அதுக்குள்ளே பத்து பேர்கள் அடங்கும் இந்த நேரத்திலே தான் நான் சொல்லிவிட்டு சென்றதன் பின்னர் ஐயா நீங்க மைனாரிட்டி என்றவுடன் அன்று நான் நிற்கவில்லை சமந்தரியா நித்திர உள்ளவில்லை போடும் அடுத்த நாள் காலையிலே ஏழாம் தேதி நான் கொஞ்சம் ஆறுதலாக விதமாக பத்திரிகைகளுக்கு சொல்லிவிட்டு தூங்கி கொண்டிருந்த பொழுதுதான் எனக்கு முதலாவது பிரச்சனை வந்தது சொன்னார்கள் அவசரமாக எழுப்ப சொல்லி நிருபர்கள் கேட்கிறார்கள் என்று எழுப்பினார்கள் ஐயா நீங்க சொன்னீர்கள் பத்து மட்டுமன்னு பதிமூன்று பேர் இருக்கிறார்களே பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து போய் பாராளுமன்ற கட்டத்திலே என்னென்று நான் தொலைக்காட்சியை போட்டுவிட்டு பார்த்தால் திரு செல்வம் அடைக்கல்நாதன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திருமதி பத்மினி சிவனார் எட்டு பேரிலே மூவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து பதிமூன்று ஆகிவிட்டது அதற்கு பிறகு நாங்கள் தொலைக்காட்சியை மூடிவிட்டு இருந்தபொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராவ் உடைய செயலாளர் தொடர்பு தொடர்பு கொண்டு ஐயா இப்பொழுது தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாருடைய இறுதிக்கிரியை போன் அது இறந்தது தெரியாது நீங்க உறுதிக்கிரியை பற்றி கேட்கறீங்கள இல்லையா பெறா கூட ராம் ராணுவ மாமலே இரவு காலமாகிவிட்டார் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு வைத்தவுடன் தான் நான் ஜனாதிபதி செயலாளரை தொடர்பு கொண்டு அந்த மரணத்திலே சந்தேகம் என்று விசாரணைகளை சொல்லி இது போன்று இதுபோன்று நடிகங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினைஞ்சில நான் பதினைஞ்சு சொல்லி பத்தொன்பதில சொல்லி ரெண்டு முடிச்சு வருவேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலும் உங்களுக்கு தெரியும் யாரை ஆதரிப்பது என்று திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தொங்குவை கேட்டிருக்கார் என்னென்று நீங்க எங்களை எதுவும் இல்லாமல் நீங்க ஆதரிக்கிறீர்கள் என்று மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் மானசீகமாக ஆதரிக்கிறோம் என்றெல்லாம் வசனங்களை சொல்லிவிட்டு இவர்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே என்ன நடைபெற்றது என்றால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆஹ் சமந்திரியை கையாண்டார் கிழக்கு மாகாணத்திலே ஒரு கூட்டம் வடக்கிலே ஒரு கூட்டம் உண்மையிலே ஒரு கட்சி என்றால் ஒரே கூட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கு மாகாண மாகாண சபை உறுப்பினர்களுக்குமாக கூடி அவர்கள் திரு ஆஹ் மைத்திரிபால சிறிசேனாவை ஆதரிப்பதென்று தீர்மானித்து விட்டார்கள் வடக்கு மாகாணத்துக்கான கூட்டம் சுண்ணாகத்திலே மரதனார் மடம் பிரதேச சபை மண்டபத்திலே சுண்ணா பிரதேச மண்டபத்திலே மரதனா இருக்கக்கூடிய இடத்திலே நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடக்குமான சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்ட கூட்டம் அந்த கூட்டத்திலே நான் கேட்டேன் ஒவ்வொருவரும் உரையாற்றுகின்ற பொழுது நான் கேட்டேன் நாங்கள் ஏமாந்து விட்டோம் எல்லா தமிழ் தலைவர்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து ஏமாற போகிறோமா என்ன எக்ரிமென்ட் எகிரிமெண்ட் என்பது கனவான் ஒப்பந்தம் என்பது ஒரு ஒரு அடாவடியானவர்களுடன் காட்டு முராண்டிகளுடன் களமான ஒப்பந்தத்தை செய்ய முடியாது கச போக்கிலிகளுடன் அப்பொழுதுதான் சிரித்தார்கள் கச போக்கிலி என்ற வார்த்தையை நான் சொன்ன அப்பொழுது திரு சுமந்திரன் இடையிட்டு கேட்டார் அப்படி என்ன என்ன செய்யணும்னு சொல்றீங்க சொல்லுங்க நீங்க சொல்லிக்கொண்டு போறீர்கள் சொல்றீர்கள் நான் என்ன வருகிறேன் விஷயத்துக்கு மைத்திரிபால சிறிசேனா அமெரிக்க தூதுவரை தனியாக சந்திக்க வேண்டும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தன்னுடைய தீர்வு என்ன என்பதை அவர்களிடம் திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும் அதே போல அதன் பின்னர் சம்பந்தனி சம்பந்தனியா அவர்கள் திருமது திரு அமெரிக்க தூதரை தனியாக சந்திக்க வேண்டும் இதே நடைமுறை இந்திய தூதரிடம் நடைபெற வேண்டும் அதன் பின்னர் சம்பந்தனியா உங்களிடம் சொல்லட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம் இல்லாவிட்டால் இதிலே மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்பட்டதாக வருகின்ற பொழுது மக்கள் தந்தை செல்வதற்கும் அந்த காலத்திலே வந்தவர் போல கட்டி அடைக்க மாட்டார்கள் அடிக்கத்தான் வருவார்கள் உங்களுக்கு தெரியாததா ஏமாத்துவாங்க போய் ஏமாந்தீர்கள் என்று செருப்பாலேயும் அடிக்க வருவார்கள் அவை இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு முற்போக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு ராஜா ஜாயசூரியாவை அவர் தமிழிலே தேசிய கொழும்பு வீதிகளிலே நின்று பாடி அடி அடி வாங்கியவர் அவை தமிழர்களுக்காக உரிமை குரலாக போராட்ட காலங்களிலே போர் நிறுத்தத்தை வலியுறுத்து மாற்றமில்லை யாழ்ப்பாணத்தில் பெறவிடங்கிறது அவருக்கு ஆட்டோ சின்னத்துக்கு தான் நான் வாக்களிப்பேன் அதை நான் எதிராக வேலை செய்யவில்லை அதுதான் நிலைமை நீங்கள் ஏமாறு ஏமாற்றப்படுவீர்கள் என்று சொன்னேன் நடந்ததா இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த பொழுதும் மீண்டும் பழையபடி ஏராளம் முருங்கவரத்தில் இருந்த மாதிரி ஓடி ஓடி திரிஞ்சு சதி பிரேமதாசாவை ஆதரிப்பது என்ற தீர்மானத்துக்கு இவர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் நான் அப்பொழுது செலவு இயக்க கட்சியிடம் கேட்டேன் நாங்கள் இதை எதிர்க்க வேண்டும் நாங்கள் ஒரு வேட்பாளரை போட வேண்டும் இதுக்கு ஒத்துழைக்க முடியாது என்று சொன்ன பொழுது இல்லை இல்லை வேண்டாம் அது பார்ப்போம் இது பார்ப்போம் என்ற பொழுதுதான் நான் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோத்தபாய ராஜபக்சேக்கு எதிராகவும் அதே போல சைத் பிரேதாக்கு எதிராகவும் நான் களமிறங்கினேன் எனக்கு பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் அடைத்தன வாக்குகள் பிரச்சனை அடையாளமாக சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள பௌத்த இனவாதிகளுக்கு எங்களுடைய வாக்குகள் இல்லை என்பதை காட்டுவதுதான் ஒரே நோக்கம் அந்த அடிப்படையிலே தான் என்னுடைய நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் களமிறங்கிய பொழுது ஒன்பதாயிரம் பனிரெண்டாயிரம் வாக்குகள் என்ற விடயம் நீங்கள் வாக்குகளில் பயன் இல்லை அல்லது அது முக்கியம் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் அது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டது இல்லையா தமிழர்கள் மற்ற சிங்கள கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் எத்தனையோ லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி விட்டது என்று நீங்கள் நினைக்கவில்லையா சுவாஜி இல்ல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது இருபத்தாறாம் தேதி ஜனவரி அந்த தேர்தல் ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி அமெரிக்காவினால் அன்றைய ஆஹ் பெட்ரீசியா தூதுவராக இருந்த திருமதி பெட்ரீஷியா அவர்களால் ஒரு செய்தி வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது தெரியும் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு செய்திகள் வெளியாகதிலே அந்த செய்தி வழியாக இருந்தது அதிலே டிஎன்ஏனுடைய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய சிவாஜிலிங்கம் பிரபானுடைய உறவினர் இவர் செல்ஃப் செல்ஃப்ரக் பிரசிடன்சியல் தன்னை தன்னைத்தானே ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்கார் என்ற எனக்கு ஆதரவு இல்லை எவருமே இல்லை என்னுடைய கட்சியில இருந்த திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னுடைய பெயரை ஒரு வாக்காளராக முன்மொழிந்தாரே ஒழிய வேறு செலவின காதல் ஒழிக்கவில்லை இந்த கட்சி ஆதரிக்கவில்லை அவை அந்த அடிப்படையிலே ஒரு ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தை சர்வதேச ரீதியாக நாங்கள் போர்க்கூட்டத்தை இனப்படுவதை என்று சொல்லிவிட்டு இனப்படுவதை செய்தவரை நாங்கள் ஆதரித்து விட்டு நாங்கள் ஆரம்பமே பிசு தான் அதன் பின்னர் கால நடிப்பு என்றெல்லாம் பின்னாக போனது இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆறு கட்சிகள் ஏழு கட்சிகள் என்று பல்கலைக்கழக மாணவரோடு கூடி அதன் பின்னர் பல பொது அமைப்புகள் சேர்ந்து சிவில் அமைப்புகள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈடுபட்டார்கள் திரு நிலாந்தன் போன்றவர்களில் ஈடுபட்டார்கள் திரு வேலு வேலு சுவாமிகள் போன்றவர்களும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றனர் அப்பொழுது கூட எல்லாம் எழுத்தடிச்சு கொண்டு போட்டு கடைசியத்திலே ஒவ்வொருதராக கைவிரித்தால் ஒரு பிரச்சனை என்னவென்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் ஊடாகத்தான் ஒருவர் போட்டியிட முடியும் அதாவது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரையோ அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் போட்டியிட வேண்டும் என்றால் உதாரணமாக வரை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஊடாகத்தான் நிறுத்தப்படும் அதற்கு யாரும் தயாரில்லாத நிலமையிலே பிசுமிசித்த நிலைமையிலே தான் திருமதி அனந்தி சசிதரனை ஒரு அடையாளமாக போட்டியிடுவதற்கான கடைசி நேர முயற்சியில் கூட நாங்கள் ஈடுபட்டு திரு ஆனந்த் சங்கரேயாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழர் விடுதலை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சூரியனோட சின்னம் அவை அவருடன் பேசிய பொழுதும் அவர் கடைசி நேரத்திலே இல்லை இல்லை என்று கைவிருத்த தொடர்ந்துதான் திருமதி அனந்தி சொன்னார் அவைக்கு மத்தியானம் நான்கு பன்னெண்டு மணியுடன் கட்டுப்பாணம் செலுத்துவது முடிய முடிவடைகிறது அடுத்த நாள் நீ என்ன பத்திரம் அண்ணே அண்ணன் ஒன்றுமில்லியன்னா நீங்க கட்டுங்கண்ண நாங்கள் கேட்போம் நான் காசு தருகிறேன் என்று தான் நான் உடனடியாக அவசர அவசரமாக போட்டியிட வேண்டி வந்தது அதுவே போன முறை ஒரு சிவில் அமைப்புகள் ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் வேட்பாளராக என்னை தெரிவு செய்தது நான் என்னை முன்னிறுத்தி ஆதரித்திருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை ஒரு வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்பது முடியாத பட்சத்திலே தான் நான் போட்டியிடுகின்றேன் அவை என்ன அதிலே குற்றம் சாட்ட முடியாது அவை எனக்கு ஆதரவுகள் தராத காரணத்தால் நான் சுயேட்சியாக போட்டியிட்ட காரணத்தால் எனக்கு வாக்குகள் கிடைத்ததா கிடைக்கா இல்லையா என்பதில்ல அதுல இன்னொரு விடயத்தையும் நான் பல விடயங்கள் அந்த விக்லீக்ஸ் இந்த அந்த விடயத்திலேயும் அந்த பரிபவமாக இருந்தால் அதுல அவர்கள் ஒன்று இன்னொன்றை சொல்லியிருக்கார்கள் இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச ரீதியாக விசாரணையை வலியுறுத்துகின்ற ஒரே ஆளாக சிவாஜிலிங்கம் இருக்கிறார் ரெண்டு பாராளுமன்றங்கள் தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் ஒரு பாராளுமன்றம் என்று அதி உச்சபட்ச சுயாட்சியை கோரி நிற்கிறார் இது இந்த விஷயத்தை இன்னொரு இன்னொரு விஷயம் கேபிள் செய்தி இருக்கிறது திரு சம்பந்தநியாவை தாங்கள் வற்புறுத்திய பொழுது ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்ப முடியாது என்றால் தான் எழுப்பினால் தனக்கு எதிராக ஒரு வன்முறைகள் வெடிக்கும் என்று தான் அஞ்சுவதாக குறிப்பிட்டதாக அந்த விட்லிஸ்டிலே ஒரு பந்தி குறிப்பிடுகிறது இன்னொரு பந்தியிலே இன்னொரு விடயம் திருமதி பத்மினி நிசம்பரான யாழ்ப்பாணத்திலே சந்தித்த பொழுது அவர் கூறியிருக்கின்றார் சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்னதாக ஒரு பந்தி சொல்ல இன்னொரு பந்தி திரு மனோ கணேசன் அவர்கள் சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று கூறியிருக்கார் அவை அவர்கள் அந்த ஆராய்கின்ற பொழுது சிவாஜிலிங்கம் ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு இறுக்கமாக என்று வாசிக்கும் அது விக்ரிக்ஸ்ல கனியாவிட்டால் எனக்கு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது அவை இதை வைத்துக் கொண்டு தான் நான் சொல்றேன் சர்வதேசம் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டு நாங்கள் கை கட்டி கைகட்டிக்கொண்டே முட்டு முழங்கால நின்று எல்லாருக்கும் சிங்கள அந்த பௌத்த பேரா அந்த வேட்பாளர்களுக்கு பின்னாலே செல்வதானால் என்ன பிரியம் அப்ப அவது நான் கேட்க விரும்புகிறேன் திரு குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அப்பொழுது திரு ராஜேந்திரகுமார் அவர்கள் சின்ன பையன் எட்டு பையன் இப்பொழுது அவர் சொல்லப்படுது என்னை விமர்சிக்கிறார நான் கேட்டேன் உண்டிய அப்பா கோடி சொன்ன நான் தான் எனக்கு தகுதி இறந்து பார்க்கிறாயா இந்த கல்வியை நாங்க கேட்க வேண்டியது இன்னொன்றை நான் கேட்க விரும்புகிறேன் திரு கஜேந்திரமாரிடம் பகிஸ்கரிப்பை பற்றி கூறுபவர் அன்றைக்கே சரத்பன்சாவுடன் அந்த பதிமூன்று பேருடைய ஒருவராக அவரே போய் மேசையிலே அமர்ந்திருந்த சம்பந்தனியாவுடன் அதன் பின்னர் பங்கு பெற்றவில்லை திரு கஜேந்திரன் ஒன்றிலேயும் பங்கு பெற்ற நாய் கொள்றேன் ஆனா திருமதி பத்மினி சம்பரம் அவர்கள் நல்லூரிலேயே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலே தமிழர் விடுதலை கூட்டணி நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்தின கூட்டத்திலே சங்கிலியன் தோப்பிலே நடத்தின கூட்டத்திலே திருமதி பத்மினிசம்பர் தோண்ட

என்னை பொறுத்தல்லை இப்பொழுது நான் அதிலே சம்பந்தப்படாமல் தான் அஞ்சு கட்சிகளும் நானுங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு முடிவை எடுத்திருந்தது எனக்கு நான பத்திரிகைகளை பார்த்து அறிந்து கொண்டேன் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று அதே இப்பொழுது திரு கஜேந்திரகுமாரோடைய அணிக்கும் அதே போல திரு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சிக்கும் அதே போல இங்காலே தமிழரசு கட்சிக்கும் அந்த கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆனால் நாலு அணிகளும் ஒரு முடிவு இருக்கமான முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதவில்லை மிக மிக சொற்பமான சான்ஸ் தான் இருக்கிறது பெருமளவிலே அவர் தீர்மானத்தை எடுப்பார்களாக இருந்தார் நாங்கள் ஏமாறாமல் இருக்கிற சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு அதை இதை பயன்படுத்த முடியுமா என்பதுதான் விட ஏன்னா அவர்கள் ஒற்றையாட்சிக்கு மேலே ஒருவரும் ஒரு ஆங்குலம் கூட மேலே தயாராக இல்லை சிவாஜிலிங்கம் ஆஹ் இப்படியான செயற்பாடுகளை செய்கிறார் அல்லது இந்த செய்தியை அவருடைய இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் ஒரு செய்தியை சொன்னார் என்பது சரியான விஷயம் ஆனால் அதற்கு மக்களுடைய ஆதரவு ஜனநாயக ரீதியான ஒரு தளம் இருக்கிறதா என்பது இன்னும் அந்த விடயத்துக்கு பலம் சேர்க்க அங்கே மக்கள் புறக்கணிப்பது என்பது இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த புரிதல் மக்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா சிவாஜிங்கம் அவர்கள் இல்லை மக்கள் இன்றைக்கு ஒரு ஒரு ஒருக்கமான தலைமை சொன்னால் பயிர் பயிர் விடுதலை புலிகள் சொன்ன நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஐந்தாம் ஆண்டுல மிகப்பெரிய அளவில் பகிஷ்கரிப்பு நடந்தது இப்பொழுது அந்த நிலைமை இல்லை அதை மக்கள் பயிர் பகிஷ்கரிக்கும் என்று சொன்னால் கூட இந்த நான்கு தமிழ் தேசிய அணிகளும் சேர்ந்து சொன்னால் கூட பகிஷ்கரிப்பு பூரண வெற்றி பெறுமா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது அவை இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் சேரக்கூடியவர்கள் சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டுமே ஒழி நூறு வீதம் ஐம்பது வீதம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதை விட ஒவ்வொரு ஒவ்வொரு விடயம் மிகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால் கோடானு கோடி படங்கள் கொட்டப்படும் பல ஊடவியலாளர் பத்தி எழுத்தாளர்லாம் அது தொடங்கிவிட்டார்கள் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது மணம் நாங்களாவது எடுக்க எடுக்கணும் இன்னொரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பலர் அந்த கருத்துக்களை சொல்கின்ற பொழுது சாதாரண பொதுமக்களை நான் குறையாக சொல்ல முடியாது போதிலே போட்டியிட்டு இருந்த வாக்காளர் என்று சொல்கிறார்கள் வாக்காளர்ல வேட்பாளர் இன்னொரு விடயம் அதிலே போட்டியிட்டு விட்டு பேரம் பேசுவது அப்படி அல்ல போட்டியிடுற நியமன பத்திரத்தை தாக்கல் செய்தால் அதன் பின்னர் சட்டபூர்வமாக யாரும் வாபஸ் பெற முடியாது வாக்குச்சீட்டிலே அவர் போட்டியிடுகின்ற அந்த கட்சியினுடைய பெயரும் அல்ல சுயேட்சை என்றால் பெயரும் சுயட்சை சின்னம் இடம்பெற்றது அது சொல்லாம் நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை இவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லலாம் ஆக இந்த இடத்திலே இலங்கையினுடைய இத்தனை எட்டு ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே கூட அந்த ஒரு சிசி ஒரு முறை இருக்கிறது வாக்களிப்பிலே முதலாவது வெற்றி பெறுபவர் அதிலே ஒருவருக்கு தனியாக புள்ளடியை போட்டு விட முடியும் அல்லாவிட்டால் ஒன்று ரெண்டு மூன்று என்ற தேலக்கங்களே எழுத முடியும் முதலாவது தெரிவு இரண்டாவது மூன்று அவை அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒன்று இரண்டு எழுதியும் நிப்பாட்ட முடியும் அவை இந்த சூழ்நிலையிலே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே ஒருவர் வர முடியாமல் போனால் இரண்டாவது விருப்பு வாக்குகள் என்பது எண்ணப்படும் ஆகவே வாக்குச்சீட்டுகள் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்படுகின்ற பொழுது இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளை உள்ளடக்கிய கட்டுகள் வேறாக அடுக்கி வைக்கப்படும் ஒரு புள்ளடி போட்டதை தவிர மிச்சம் எல்லாம் வேறாக வைக்கப்பட்டிருக்கும் அதிலே தனிப்புள்ளடி போட்டதுக்கு பிறகு ரெண்டாவது போட்டாலும் செல்லாது ஒரு பக்கம் தூக்கி வைத்து விட்டு என்ன தொடங்குவார்கள் இன்னொரு விடயத்தை சொல்றாரு இந்த வடக்கு கிழக்கிலே என்று நான் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது ஜனாதிபதி தேர்தலிலே நான் அரசாங்க ஊழியராக தேர்தல் வாக்குச்சாவடியிலே கடமையாற்றினேன் நான் ஒரு சாதாரண எழுதுமையினராக கடமையாற்றினேன் என்றால் அது மலைய மக்கள் சேரக்கூடிய ஒரு வனராஜா தோட்டம் ஹட்டனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய தோட்டத்திலே தான் அந்த வாக்குச்சாவடி அப்பொழுது தமிழிலே வரக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் என்றால் எஸ்பிஓ சீனியர் சிரேஷ்ட தலைமை அங்கம் ஆளுவர் என்னைத்தான் அழைக்க வேண்டும் அவருடன் பேசி என்ன செய்யறாரு எதுக்கு ஓட் போட சொல்றாரு செய்ய வேண்டும் அப்பொழுது ஒரு மூதாட்டி வந்து சொன்னார் எங்கட தமிழர் ஐயாவுக்கு ஓட் போடுவது நான் நிக்கிறேன் அந்த அந்த பாட்டிக்கு எழுபத்தி வயதுக்கு மேற்பட்ட வயது இருந்திருக்கும் பொன்னம்பலம் அப்ப நான் சொன்னேன் திரு குமார் பொன்னம்பலத்துக்கு பைசைக்கிளுக்கு வாக்களிங்கள் சொல்றார் என்ற உடனே அவர் என்ன நிமிந்து பார்க்கிற நான் ஏதோ தமிழ் வேட்பாளருக்கு சைப்படுறேன் ஒரே ஒரு சைக்கிள் என்று சொல்லவே மக்கள் இவருக்கும் ஒரு உணர்வு இருக்கு என்ன என்ன திரு குமார் பெரும்பலம் அவர்களுக்கும் சரி எனக்கும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி ஐம்பத்தாறு தொகுதிகளிலும் வாக்கு வாக்குகள் விழுத்திருந்தது அது அஞ்சோ பத்தோ இருபதோ என்னொன்று அவே வடக்கு கிழக்கிலே பெருமளவிலே விழ வேண்டுமான இருந்தால் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்தால் அதை முன்னெடுத்து செல்ல முடியும் முப்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட ஒருவர் ஒருவர் வந்தாரா இருந்தால் அவரை ஏதாவது ஒரு கட்சியின் சார்பில் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு நாங்கள் முன்வைத்து எல்லோரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்யலாம் இன்னொரு யோசனை நான் மனதிலே கொண்டிருக்கின்றது அதை நான் சொல்லுவேன் கிடையாது ஏற்றுக்கொண்டாது ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொருத்த அந்த பலத்தை நாங்கள் பார்ப்போம் அப்ப இவ்வளவு தமிழர் ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் போட்டு தான் காட்டி விடுவோம் இல்ல நாலு பேர் போட்டிட்டு நாலு பேரும் தமிழர் வந்து எடுக்கட்டும் அங்கே போகக்கூடாது சிங்களவர் அவை உங்களுடைய பலத்தை பரிசீலிப்பாக இருக்கும் அவர் இவ்வாறான ஒரு புதிய முறையை வைத்துக் நாங்கள் யோசிக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளர் ஜனாதிபதியாக கனவிலையும் பெற முடியாது அது தெரிந்த கொண்டுதான் நாங்கள் தேர்தலே போட்டிருக்கோம் ஆகவே இதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்வதற்கான ஒரு 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 எத்தனமாக ஒரு முயற்சியாகத்தான் இதை கருத முடியுமே ஒழிய என்றால் நாங்கள் இது ஒரு ஒரு அபிப்பிராய வாக்கெடுப்பா ரெவரண்டமா கருதுங்கள் என்று சொல்லிவிட்டால் அதிலே பெரிய போதிய வாத்து வராட்டால் வாக்குகள் வராவிட்டால் எங்களுக்கு ஃபயர் வந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சினையா போயிடும் அவை அந்த ஆபத்தான விடயத்துக்கு போகக்கூடாது எழுபத்தேழுலே தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு பொருசன வாக்கெடுப்பு போல அபிப்பிராய வாக்கெடுப்பு போல தமிழர் கோரிக்கை வைத்தார் அது அவங்க விட மிகப்பெரிய ஒரு இப்பொழுது அந்த நிலைமைகள் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து இதை சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும் என்றது பர்சன்டேஜை என்றால் அது எங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் ஆனால் இவர்கள் எங்களுக்கு பிரச்சனை தீர்க்க தவறியிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு பொதுசன வாக்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உலகத்துக்கு உலகத்தை நோக்கி கேட்கின்றோம் என்பதை சொல்ற செய்தியாக இதை வைக்க முடியும் அதுக்கான ஆதரவாக தேவையில்லை இதுதான் இவர்களுடன் நாங்கள் பேசி ஒன்றும் இல்லை என்ற செய்தியை சொல்வதுதான் ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று தான் என்னுடைய கருத்து இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கிற பொழுது அதை ஒரு பொதுமகளாக சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஒருவரை நிறுத்துவதன் மூலம் கட்சி சார்ந்த அரசியல் அல்லது கட்சி சார்ந்த வாக்கு வழங்குதல் என்பதை இல்லாமல் செய்யலாம் இல்லையா இப்போ செலோவில் இருந்து ஒருவரை போட்டாலோ அல்லது இருந்து போட்டாலோ தமிழரசு கட்சியிலிருந்து போட்டாலோ ஜனநாயக போராளிகளில் இருந்து போட்டாலோ இருக்கக்கூடிய சிக்கலை இல்லாமல் செய்வதற்கு ஒரு பொதுமகளாக எந்த கட்சியிலும் அங்கத்துவம் வகிக்காத தமிழ் சமூக சேவையாளராக தமிழ் தேசியத்தை நேசிக்க வல்ல ஒரு பொதுமகனை தெரிவு செய்து நிறுத்துவது என்பது மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்குமா இல்ல அவாறு மக்கள் கருதுனா அதுக்கிடம் கொடுக்கல அதில் பிரச்சனை இல்லை ஆனா ஒன்று என்ன பொதுமக்கள் யார் என்றாலும் கூட ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு பக்கம் சார்ந்துதான் இருப்பாரு அவ அதுக்கு கருத்தை சொல்வார்கள் அதுல சிவில் செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய தெரிவு செய்யலாம் திரு விக்னேஸ்வரன் ஐயா கூட சொல்லியிருந்தார் திரு எதிர்மனசிங்கம் அவர்களை தான் கேட்டதாகவும் அவர் தனக்கு புற்றுநோய் இருக்கிறது நோய் இருக்கிற காரணத்தால் தன் வர முடியாது அவரை பொறுத்தளவில் என்ன பொறுத்தளவில் அவர் விடுதலை புலிகளுடைய அந்த சமாதான காலத்திலே தலைமை போயிடத்துடன் மிக நெருக்கமாக செயற்பட்டவர் அவ்வாறு போன்ற ஒருவரை நிறுத்துவது என்பது அவருடைய அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக கிராமம் கிராமமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதுதான் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் மிக கிட்ட வந்து விட்டார் தகவல் தொடர்பு கிட்ட வந்துவிட்டது ஒரே ஒளி ஒளிவ என்ன என்ன பதிவு செய்துட்டு காணொலிகளிலே நாங்கள் ஒளிபரப்ப முடியும் ஏதாவது அடையாளமாக மாவட்டத்திலே அஞ்சு மா எட்டு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டங்களை நடத்திவிட்டு தொலைக்காட்சியிலே அவர் பேச முடியும் தொலைக்காட்சியிலே அதே போல ரேடியோவிலே பேசுவதற்கு நேரம் ஒதுக்கு தரப்படும் நான் அவர் பேசியிருக்கின்றேன் அவ்வாறு செய்துவிட்டு பிரச்சாரத்தை முடித்துக்கொள்ளலாம் அவே இதை வைத்து கட்சியை சேர்ந்தவர்களை கொடுப்பதிலே ஒருவரை போட்டு போடுவதிலே ஒரு இழுபறி வரும் அல்லது அவர்களுடைய ஒரு வெறுப்பு வெறுப்புகள் வரும் என்பதை நான் கொள்கின்றேன் அவை அதே ஒன்றும் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் கட்சிகள் இருந்தால் ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும் அது தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளர் என்று எந்த கட்சியிலிருந்து என்ற பிரச்சனை அடையாள சின்னமாக அதை பார்க்க வேண்டும் என்பதா என்னுடைய கருத்து பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு பிரபாகரன் தாண்டா எங்கள் விடுதலை நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே Bit you